श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिं गंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मपरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादि युक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम्। अस्मत् गुरु परंपरायै नमः। स्तोत्र रत्न भाष्यत்தில் நம்ம 23 ஸ்லோகம் வரையில இதுவரை பார்த்திருக்கோம். 24வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அந்த 24வது ஸ்லோகம் என்ன என்றால் அதை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதனுடைய வியாக்கியானத்தை கவனிக்கலாம். நிமஜ்ஜதோனந்த பவான்னவாந்தஸ்சிராயமே கூலமிவாசி லப்தஹம் त्वयापि लब्धं भगवन्निदानीमनुत्तमं पात्रमिदं दयायाः। नोर्द्र वासिकिरें निमज्जतोऽनन्त भवार्णवान्तश्चिरायमे कूलमिवासि लब्धः त्वयापि लब्धं भगवन्निदानीम् अनुत्तमं पात्रमिदं दयायाः என்பதாக 23வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 7 ஸ்லோகங்கள்ல 7 விஷயங்களை சாதிக்க போறதாக நாம் பார்த்தோம். அதுல முதல் ஸ்லோகமான 23வது ஸ்லோகத்துல சர்வ விரோதி நிவர்த்தனோசிதமான குணவிசேஷவத்துவம் பெருமாளுக்கு இருக்கு, எல்லா விதமான விரோதிகளையும் போக்கி நமக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பதற்கான சாமர்த்தியம் அதற்கேற்ற குணங்களையும் உடையவன், சர்வ விரோதி நிவர்த்தனோசித குணவிசேஷவத்துவம் என்பதை பார்த்தோம். 7 ஸ்லோகங்கள்ல 2வது ஸ்லோகமான இந்த 24வது ஸ்லோகத்துல ரக்ஷ்ய ரக்ஷகயோஹோ இத்ரேதர லாபஹா என்ற விஷயமானது சொல்லப்படுகிறது என்று சுவாமி தேசிகன் முன் ஸ்லோகத்தினுடைய அவதாரிகையிலே சாதிச்சார். அதனால இந்த ஸ்லோகத்துல ரக்ஷனான நமக்கும் ரக்ஷியாளால நமக்கும் ரக்ஷகனான அவனுக்கும் ஒத்தரொத்தர் கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு பெருமாள் கிடைச்சிருக்க மாதிரி ரக்ஷகனாக அவருக்கும் நம்ம ரக்ஷியனா கிடைச்சிருக்கோமே, பெரிய விஷயம். என்ன போல ஒரு மகாபராதி ஒருத்தன் கிடைப்பானா ரக்ஷணம் பண்றதுக்கு, என்னோட புண்ணியம் பண்ணவா கிடைப்பா, நிறைய சுமாரான பாபங்கள் பண்ணவாள பெருமாள் ரட்சிச்சான், ஆனா அழியன் போல ஒருத்தன் உமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று தாத்பரியமாக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். பதச்சேதம் பண்றேன். நிமஜ்ஜதா அனந்த என்று சம்போதனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அனந்த சப்தத்தை. அப்படி அன்றிக்கே அனந்த பவார்ணவாந்தா அப்படின்னு அனந்த சப்தத்தை பவார்ணவாந்தஹான்ற சப்தத்துக்கு விசேஷணமாகவும் மாத்திக்கலாம். உபயதா சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அர்த்தத்தை. நிமஜ்ஜதா அனந்த என்றோ அனந்த பவார்ணவாந்தா சிராய மே குலம் இவ அசி லப்தஹாம் த்வயா அபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாக என்பதாக பதச்சேதம். அனந்த பவார்ணவ அனந்த என்று சம்போதனமாக கொண்டு ஒரு அர்த்தம், அனந்தன பெருமாள் தேசகால பரிச்சேதங்கள் வஸ்து பரிச்சேதங்கள் இல்லாமல் எல்லா இடத்திலும் எங்கும் எப்பொழுதும் பிரதி வஸ்துக்களிலும் பூர்ணமாக இருப்பவர் என்ற அர்த்தத்தை சொல்லுகிறதான இந்த அனந்த சப்தம். நனு அநாதவு சம்சாரே சம்பிரதிக்கேன விசேஷேன ஆக்ரந்ததே இத்யத்ர அனன்யகதி சரணே த்யுபாப்யாம் சூசிதம் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யஹா என்று ஆக்ரந்தனம் பண்ணுகிறார், கத்துகிறார், கதறுகிறார் பெருமாள். அனாதியான இந்த சம்சாரத்தில் இப்ப மட்டும் எதுக்கு திடீர்னு ஒரு கத்தரீர், இத்தனால் நன்னாதன சம்சாரத்தில் இருந்தீர், எத்தனையோ ஜென்மம் பகுனிமே வெத்தித்தானி ஜென்மானி என்பதாக நாம் அநேக விதமான உம்முடைய ஜென்மங்களை பார்த்திருக்கிறேனே, இன்னைக்கு என்ன திடீர்னு உமக்கு என்கிட்ட ருச்சி வந்துடுத்து, என்கிட்ட ஆசை வந்துடுத்து, ஏதோ கத்திரீர் அப்படின்னு கேட்டாக்க
அதற்கு சொல்றார் அனன்யகதி சரண்யஹா இத்யுபாபியாம் சூச்சிதம். அனன்ய வேற வழி இல்ல சுவாமி, நம்ம விட்டா வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுட்டேன். அதனால அனன்யகதி சரண்ய, நீர்தான் சரண்யன், நீர்தான் ஆசிரயணியர். அதனால என்கிட்ட அனன்யகதித்வம் இருக்கு, உமகிட்ட சர்வலோக சரண்யத்துவம் இருக்கிறது. அந்த ரெண்டு சப்தங்களால என்ன கிடைச்சது அப்படின்னா, ஜீவனிடத்துல இருக்கிற அனன்யகதித்வம், பெருமாளிடத்துல இருக்கிற சரண்யஹா அண்ணா சரணாகதியை ஸ்வீகாரம் பண்ற யோக்கியத்தை உடையவன் என்பதாக ரெண்டு பதங்களால என்னடா கிடைச்சதுன்னா, இந்த ரெண்டு சப்தத்தினால ரக்ஷ்ய ரக்ஷகயோகோ இத்தரேதர யோகா இத்தரேதர லாபா, ரக்ஷியனான நமக்கும் ரக்ஷகனான பெருமாளுக்கும் ஒத்தரொத்தர் கிடைச்சிருக்கோமே. எனக்கு அடியனுக்கு, அடியனான ரக்ஷியனுக்கு பெருமாளான நீர் கிடைச்சா மாதிரி உம்மா நீரான ரக்ஷகனுக்கு ஒரு நல்ல ரக்ஷிய வஸ்து கிடைச்சதே என்று இருவரும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற நிலை உள்ளது என்று சாதிக்கிறார். என்ன ரக்ஷ்ய ரக்ஷகயோகோ இத்தரேதர லாப பிரதிபோதா பிரதிபோதசிய ஆத்யதனத்துவமாக அத்தியதனத்துவமாக நிமஜ்ஜதா அத்தியதனத்துவமாக. இது வந்து என்னைக்கோ இல்ல, இதுவரையில் நான் சம்சாரத்தில் முழுகிதான் இருக்கேன் என்று இப்பொழுதும் அப்படி இப்பொழுதும் முழுகி இருக்கின்ற அடியனுக்கு நிமஜ்ஜதான்ற சப்தத்தினால நிமஜ்ஜதா மே, அதுவும் எப்படி சிராய நிமஜ்ஜதா மேன்னு சிராயன்னு ஒரு அப்ஜெக்டிவும் அதுல சேர்த்துக்கணும். அனந்த பவார்ணவாந்தகா சம்சாரமாகிற சமுத்திரத்தில் உள்ளே அந்தகா சிராய வெகுகாலமாக நிமஜ்ஜதஹா முழுகியிருக்கின்ற அடியேனுக்கு என்று அர்த்தம் பண்ணணும். இப்போ மேல பாஷ்யத்தை பார்க்கலாம். அநாதி பிரவிற்த்த நிமஜ்ஜனம் இதானீம் அப்பி அனுபரதம் இத்தியபிப்பிராயன வர்த்தமான நிர்தேசா. நிமஜ்ஜதான் இடத்துல சத்ரு பிரத்யாந்தமான சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி, நிமஜ்ஜன் நிமஜ்ஜந்தோ நிமஜ்ஜந்தா நிமஜ்ஜந்தம் நிமஜ்ஜந்தோ நிமஜ்ஜதா ஷஷ்டியில நிமஜ்ஜதா நிமஜ்ஜதோ நிமஜ்ஜதாம் அப்படின்னு வரும். நிமஜ்ஜதா என்பது மே, என்னுடைய எனக்கு, முழுகுகின்ற எனக்கு என்று தாத்பரியம். நிமஜ்ஜதா மே எது உள்ள அப்படின்னா, பவார்ணவாந்தகா சம்சாரமாகிற சமுத்திரத்தில் நிமஜ்ஜதா முழுகின்ற மே எனக்கு. அது அது இல்லாம அனந்தன்றத பவார்ணவத்துக்கு விசேஷமாக்கினா, அனந்த பவார்ணவம் என்றில்லாத சம்சார சமுத்திரத்தில் என்று கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். அனந்த சப்தத்தை அனந்தன் என்று பெருமாளுக்கு விசேஷமாக்கினாலும் உச்சித்தம் தான். அனந்த என்ற சப்தத்துக்கு அதனால்தான் என்ன முதல்ல அர்த்தம் பண்றார், ஸ்வரூப ரூப குண விபூதி பிஹி அபரிச்சேத்ய என்று குணங்களாலேயோ ஸ்வரூபத்தினாலேயோ ரூபத்தினாலேயோ அவர் இவ்வளவு இந்த தேசத்துல இவ்வளவு இவ்வளவு தேசத்துல தான் சீமித்தராக இருப்பார் என்றோ, இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் தான் இருப்பார் என்றோ, இந்த வஸ்துக்களில் மட்டும்தான் இருப்பார் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு அங்கும் இங்கும் எப்பொழுதும் எதிலும் நிறைந்துள்ள அந்த பெருமாளை அபரிச்சேத்திய, எதனால அபரிச்சேத்தியர், ஸ்வரூபத்தினால ரூபத்தினால குணங்களால விபூதியினால இது எல்லாத்தினாலையும் அபரிச்சேத்தியர். குணங்களும் ஸ்வரூபமும் அனந்தம், ரூபமும் அனந்தம், குணமனந்தம், விபூதி அனந்தம் என்பதாக அனந்த சப்தத்தை எல்லா விஷயத்திலையும் பிரயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சம்போதன அர்த்தத்துல சாதிச்சார். இன்னொரு அர்த்தம் சாதிக்கிச்ச அனந்த சப்தத்தை அனந்தமான பவார்ணவம்ன்ற அர்த்தத்திலையும் சாதிக்க போறார். சர்வத்திர சர்வதா சந்நிகிதேஹி த்வயி, எப்பொழுதும் எங்கும் இருக்கக்கூடிய உம்மிடத்தில் தானே நாங்கள் சரணாகதி பண்ண முடியும். ஏன்னா எங்கேயும் எங்கும் நிறைந்தவர், எதிலும் நிறைந்தவராக இருப்பதனால்தான் நம் சரணாகதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்காருன்னா அந்த ஊருக்கு போயாகணும், அந்த மாதிரி இல்லை. பெருமாள் திருவாரூரானே ஆற்றுலேயே சரணாகதி பண்ணிடுவோம். ஆற்றுல நித்தியமான பெருமாள் அந்த ஆச்சாரிய புருஷால் அங்கே கோவிலில் கூட்டின்னு போய் பெருமாள் எதிரே தான் நிற்க வச்சு பண்ணணுன்ற நிர்பந்தம் இல்லை. அது பக்கத்தில் இருந்ததுன்னா விசேஷம், அவ்வளவுதானே. சர்வத்திர சந்நிகிதர் இல்லையா பெருமாள், சர்வத்திர சர்வதா சந்நிகிதேஹி த்வயி, எப்படி எப்படி நாம் வந்து அனுபவிக்கிறோம்னா, அதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அது மகாபாரதத்தில் ஒருத்தருடைய அனுபவம். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ருதம் சாம்யாமி பரிநிர்வாமி சுகமாசேச்ச சர்வதா. அது இந்த பிரம்ம என்கிறதான ஒரு பெரிய
குளத்தில் தடாகத்தில் அந்த புஷ்பங்கள்லாம் உள்ள தடம்போல் வருவானே ஒரு நாள் காணவாராய் என்று தடம்போல் வருவானேன்னு சாதிக்கிறார். ஒரு பெரிய குளம் மாதிரி பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. எப்படி கிரீஷ்மே சீதமிவ ஹிருதம், வெயில் காலத்துல ஒரு குளத்துல போய் தீர்த்தாமடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இந்த பிரம்மத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்கிறேன். அங்கு என்ன விதமான அனுபவங்கள் ஏற்படுதுன்னா சாமியாமி பரிநிர்வாமி, சாமியாமின கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுகிறேன், பரிநிர்வாமி ஒரு ஆனந்தத்தை பெறுகிறேன், சுகமாசே சுகமாக அந்த ஆனந்தமானது கண்டினியூஸா இருக்கு, சுகமாசேச்ச சர்வதா எப்பொழுதும் அந்த சுகமா சுகமயமாக இருக்கிறது. இந்த பிரம்ம என்கிற ஒரு தடாகத்தில் மூழ்கி இருப்பதானது ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி என்று சீதே கிரீஷ்மே சீதமிவ ஹிரதம். கிரீஷ்ம காலத்துல சீதமான ஹிரதத்துல சீதமான தண்ணீர்ல எப்படி தீர்த்தாமடினா அமர்ந்து தீர்த்தாமடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரம்மத்தை பிரவிஷ்டோஹாஸ்மி என்று சாதிக்கிறார். அதனால என்ன ஆறுதுன்னா பழைய துக்கங்கள்லாம் போய் சுகமானது ஏற்படுகிறது என்று பிரம்மமாகிற ஒரு நதியில் அல்லது ஒரு தடாகத்தில் இறங்குவதாக இறங்கி அமிழ்ந்து இருக்கிறேன் என்று சாதிக்கிற பிரகரணம் மகாபாரதத்துல 12:171-50 அதுல நீங்க பார்த்து அது என்ன யார் சொல்றா எல்லாம் நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இத்யுக்தம் நிமஜ்ஜனம் சர்வேஷாம் அனன்யசரணானாம் பிராப்தம். இப்படிப்பட்ட நிமஜ்ஜனமானது யாருக்குனால் யாரெல்லாம் அனன்யசரணத்தையும் பகவான் சரண்யன் என்றும் உணர்கிறார்களோ வேறு ஒரு கத்தியில்லாமல் அனன்ய கத்தியாகவும் பகவான் சர்வலோக சரண்யன் என்றும் எவரொருவர்கள் கருதுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிமஜ்ஜனம் பிராப்தமாகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் என்ன நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த லோகத்துல, எனக்கு என்ன கஷ்டம், எதுக்கு போய் நான் இன்னொரு இடத்துல போய் தீர்த்தாமான்னு நினைக்கிறவாளுக்கு ஒன்றும் கிடையாது. அவளுக்கெல்லாம் வருத்தம் இல்லாத இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்துல உழண்டுண்டே இருக்கலாம், அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கும் இருக்கலாம், நிறையா புறக்கலாம், நாயா புறக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அவளுடைய கர்மாவுக்கு ஏத்த பிறப்புகள் இருக்கும். ஆனால் அது வேண்டாம், மறுபடியும் மறுபடியும் பிறப்பு அப்படின்றது கூடாது என்ற ஒரு எண்ணத்தினால்தான் இவர்கள் ஆகிஞ்சின்யத்தையும் அனன்யகதித்வத்தையும் முன்னிறுத்தி கொண்டு சர்வலோக சரண்யனான பெருமாளை ஆசிரயிக்கிறார்கள். எப்படி என்றால் ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹிருதம் என்பது போல அஹம் து பவார்ணவே நிமக்னானி பவார்ணவே நிமஜ்ஜாமி. என்ன சாதிக்கிறார் ஆளவந்தார், நானோ சம்சாரமாகிற சமுத்திரத்தில் மூழ்கிக்கொண்டிருக்கிறேன், என மூழ்கிக்கொண்டிருக்கிறேன் வர்த்தமான நிர்தேசம், இப்பவும் நிமஜ்ஜாமின்னு அர்த்தம். யத்வா அது யத்வான்ற பட்சமானது அனந்த சப்தத்தை பவார்ணவ விசேஷணமாக்குறதுக்கா, யத்வா அனந்தத்வம் பவார்ணவ விசேஷனம் அனந்த பவார்ணவம் அப்படின்னு அனந்த சம்போதனமாக்கினா பெருமாளை கூப்பிடுற மாதிரி ஆகும், அதுக்கு தான் அர்த்தம் சாதிச்சார் ஸ்வரூப ரூபகுண விபூதி பிகி அபரிச்சேத்ய என்று சம்போதிப்பதாக சாதித்தார். இன்னொரு அர்த்தம் எத்வான்றதாக அதுக்கே இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார், அனந்தத்துவம் பவார்ணவ அனந்தத்துவம் பவார்ணவ விசேஷனம் சம்சாரார்ணவம் என்று அனந்தமானது என்று அதுக்கு விசேஷணமாகவும் ஆக்கிக்கலாம். நிவர்த்தகஸ்ய தவ மாஹாத்மியமிவ நிவர்த்தனீய சம்சாரோபிமே நிரவதிஹி இதி பாவஹாம். அதாவது அனந்த பவார்ணவாந்தன்னு சொன்னால் என்ன விசேஷமான அர்த்தம் கிடைக்கிறதோ, என்ன விசேஷமான அர்த்தம் கிடைக்கிறது என்றால் நிவர்த்தகனான உனக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்கிறதோ அத போல நிவர்த்தனீயமான சம்சாரமும் ரொம்ப அனவதிகமா ரொம்ப நாட்களாக அனுபவிக்கப்பட்டு வருகிறது, அதுவும் அனந்தமா இருக்கிறது. நீர் அனந்தம் போல உம்முடைய அனந்தத்துவம் போல எங்க சம்சாரார்ணவ மக்னத்தை இருக்கே அதுவும் அனந்த காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு கால விசேஷம் வந்துள்ளது. பவார்ணவத்த ரூபேன பவசிய அர்ணவத்வ ரூபனேன க்ஷமிக்கணும் பவசிய அர்ணவத்வ ரூபனேன சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்ராந்த சேத்தசாம் விஷ்ணு போதம் வினா நான்யத் கிஞ்சிதஸ்தி பராயணம் என்கிற அற்புதமான ஒரு பிரமாண வச்சனமானது இங்கு எடுத்து கையாளப்பட்டுள்ளது சுவாமியால். சம்சாரத்தை சமுத்திரமாக ரூபணம் பண்றதுக்கு என்ன நோக்கு என்றால் பெரிவாலும் போயிருக்கிற வழி சம்சாரார்ணவ சம்சார சமுத்திரத்தில் மக்னர்களான விஷயாக்ராந்த சேத்தசாம் விஷய சுகத்திலேயே ஈடுபடுபவர்களான மனிதர்களுக்கு
விஷ்ணு போதம் வினா நான்யத் கிஞ்சித் அஸ்தி பராயணம். விஷ்ணு என்கிற ஒரு படகை விட்டால் வேறு வழி இல்லை. விஷ்ணு போதம் வினா நான்யத் கிஞ்சித் அஸ்தி பராயணம். நாம் அடைய வேண்டியது ஒன்னே விஷ்ணு போதோ நராணாம் என்று சாதிக்கிறார் பாருங்கோ. அந்த விஷ்ணு போதம் ஒன்றுதான், விஷ்ணுவாகிற பகவானாகிற ஒரு நௌகா, அதாவது பகவானாகிற ஒரு படகு இருக்கிறதே அதுதான் விஷ்ணு போதம்னு பேர். நராணாம் விஷ்ணு போதம், எப்படிப்பட்ட நராணாம்னா, சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்ராந்த சேத்தசாம், ஐயோ வைஷயிக்கமான சுகங்கள் நம்மளை ஈர்க்கின்றனவே, எப்படி இதிலிருந்து விடுபடப் போகிறோம் என்று வாஸ்தவமாக நினைப்பார்களானால் அவர்களுக்கு பகவானுடைய சரணாரவிந்தமே கதி. விஷ்ணு போதஹா, பகவானாகிற ஒரு போதமானது படகானது நமக்கு வந்து சேரும், அதை விட்டால் வேறு கதி இல்லை. நான்யத் கிஞ்சித் அஸ்தி, இதான் அகிஞ்சின்யம். சம்சார சாகரம் கோரம் இத்தியாதி பிரமாணானி சூச்சியந்தே. சம்சாரத்தை சமுத்திரமாக ரூபணம் பண்ணினதால் பெரியவர்களுடைய வாக்கியங்களான சம்சார அர்ணவ மக்னானாம் சம்சார சாகரம் கோரம் இத்தியாதி பிரமாணானி சூச்சியந்தே, இதெல்லாம் பிரமாணமாக இருக்கின்றன என்று சம்சாரத்தை ஒரு பெரிய சமுத்திரமாக ரூபணம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு ஏற்கனவே அடியன் பண்ணலை, ஏற்கனவே பண்ணியிருக்கா அப்படின்னு யாமுனாச்சாரியர் சாதிக்கிறார் மாதிரியாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இத்தியாதி பிரமாணானி சூச்சியந்தே. சனகாதிவன் தீராசன்ன பிரதேசஸ்தோகம் இத்தியபிப்ராயேன அந்தசப்தஹாம் பவார்ணவாந்தச்சிராயமே என்று பவார்ணவாந்தஹான்னு அந்த சப்தமா இருக்கு. பவார்ணவத்திலையும் ரொம்ப அந்தத்தில் இருக்கேன், எங்கேயோ உள்ள போயிருக்கேன், உள்ள போ சம்சார ஆர்ணவத்திலையும் எப்படியோ தீரம் பக்கத்தில் இருந்தால் அப்படி டக்குன்னு ஒரு எழுத்து போட்டுருவீர்னர். நான் எங்கேயோ உள்ள இருக்கேன் அடியேன் சம்சார ஆர்ணவத்திலையும், அதாவது சனகாதிகள் மகர்ஷிகள் மாதிரி அடியேன் தீராசன்ன பிரதேசத்தில் இல்லை, தீரம் கரைக்கு ஆசன்ன சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருந்திருப்பின் சனகாதிகள் போல் நீர் சுலபமாக சனகாதிகளை எப்படி காப்பாற்றுவீரோ அப்படி காப்பாற்ற முடியும், ஆனால் அவ்வாறு அடியேன் இல்லையே. சம்சாரார்ணவத்திலேயே அந்தஹா பவார்ணவ அந்த, அதுவும் எவ்வளவு நாளானார், இதபூர்வம் அநாதவு காலே நலப்தஹாம் இது நிர்தேசாபிப்ராயேன அத்தியதன லாப சந்தோஷ அபிப்ராயேன வா சிராய இத்யுக்தம். எவ்வளவு நாட்களாக சுவாமின் இந்த சம்சார ஆர்ணவத்தில் இருக்கிறீர் என்று பெருமாள் கேட்பின் அதற்கு சாதிக்கிறார் சிராய வெகுகாலமாக அடியேன் இருக்கிறேன். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு நீர் கிடைச்சிருக்கீர் எங்களுடைய ஆச்சாரிய கிருப்பையினால இன்னைக்கு கிடைச்சிருக்கீர் அப்படின்னு அர்த்தம். இத்தபூர்வம் அநாதவு காலே நலப்தஹா, இதற்கு முன்ன எத்தனையோ சம்சார சாகரத்தில் நாங்கள் எத்தனையோ தடவை பிறப்பெல்லாம் எடுத்திருக்கோமே, அப்பெல்லாம் நீர் எங்களுக்கு கிடைக்கல. நலப்தஹா இது நிர்வேதம், அதுக்காக இத்தனை நாள் கிடைக்காத இருந்தீரே அப்படின்னு ஒரு மனசுல நிர்வேதம். அதே சமயத்தில் இன்னைக்காவது கிடைச்சீரே அத்தியதன லாப சந்தோஷ அபிப்ராயனவா, இது என்ன சிராயவை ரெண்டு அர்த்தத்தில் சொல்லலாம். ரொம்ப நாள் இருந்துட்டேன் சுவாமி இந்த சம்சார அர்ணவத்தில் அப்படின்னா, அடியேன் ரொம்ப நாள் இருந்துட்டேன் இன்னைக்கு நீர் கிடைச்சுட்டீர்ன்றத சந்தோஷத்தையும் தெரிவிக்கலாம். இத்தனை நாள் இருந்துட்டேன் சுவாமி சிராய மே கூலமிவ அசிலப்தஹா, நீர் இத்தனை நாள் நான் இருந்ததுக்கு இன்னைக்கு நீர் கிடைச்சிருக்கிறே அப்படின்ற கிடைச்ச சந்தோஷத்தினாலையும் சிராய அப்படின்ற சப்தத்தை பிரயோகம் பண்றார். அவருடைய மனசுல சிராயன்றதுனால வெகு காலமாக அப்படின்னு சொன்னா இன்னைக்காவது கிடைச்சிரே என்ற அர்த்தம். அந்த வெகு காலமாக கிடைக்காமல் இருந்ததனால் ஏற்பட்ட நிர்வேதம், இன்று கிடைத்ததனால் ஏற்பட்ட சந்தோஷம், ரெண்டுத்தையும் அபிவியக்தி பண்றதாக சிராயன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்று சுவாமி தேசிகன் அழகாக வியாக்கியான். ரொம்ப நாள் ஒரு குழந்தை ரொம்ப நாள் கிடைக்காம போய் கிடைச்சதுன்னா, ஐயோ இத்தனை நாள் எங்களை விட்டுட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்கிறா பாருங்க அந்த குழந்தை. அதான் அதுகளும் அந்த குழந்தையும் இத்தனை நாள் எங்க போனீங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு பாருங்க. அந்த மாதிரியாக ஒரு தாபமானது ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்துலயும் இருக்கும். பெருமாளுக்கும் அப்பா கிடைச்சேப்பா சந்தோஷம்பா அப்படின்னு அவரும் திருடமான ஆலிங்கனம் பண்ணிப்பாரு. மே கர்மணஹா பிரவாகைஹி இத்தபூர்வம் உத்தரோபாயன அபிஜ்ஞஸ்ய மம உத்தர உத்தார இத்தபூர்வம் உத்தார உபாயன அபி உபாய அனபிஜ்ஞஸ்ய மம மம மேன மம நடத்தமொல்லியோ, எப்படிப்பட்ட எனக்கு நாள் கர்மாக்களுடைய பிரவாகங்களினால், ஏன்னா கர்மாவனுடைய பிரபாவம் அனந்த கர்மா, நம்ம பண்ணியிருக்கிற கர்மாக்கள் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கிறது,
அவைகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டபடியினால் உத்தர உபாய அனபிக்ஞஸ்ய உத்தார உபாய அனபிக்ஞஸ்ய அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு உத்தாரம்னா வெளியில வருது அந்த சம்சார ஆர்ணவத்துல அதுவும் அந்தஹா மக்னனான அடியன் வெளியில வர்றதுக்கு உபாயம் தெரியாமல் உபாயத்தை அறிந்து கொள்ளாமல் அனபிக்ஞஹாம் அபிக்ஞானா தெரிந்து கொண்டவன் அனபிக்ஞானா தெரிந்து கொள்ளாதவன் அப்படிப்பட்ட உபாயத்தை தெரிந்து கொள்ளாத கர்மனை ஏன் அது உபாயத்தை தெரிஞ்சுக்கல இன்னைக்கு தெரிஞ்சுட்டியான்னா ஆமா சுவாமி இத்தனை நாள் தெரிஞ்சுக்கல இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்காக கர்ம பிரவாகைஹி கர்மனஹா பிரவாகைஹி இத்தூர்வம் உத்தார உபாயன அனபிஜஸ்யம் அம ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு தாத்பரியம் மாமேகம் சரணம் ரஜேதி வாதினம் துவாம் உபேட்சித்தவதா இதானீமபி மஜ்ஜனஹேதூன் ஆர்ஜயதா த்வயைவ த்வதாஸ்ரயணாய சங்கல்பிதஸ்யேதி பாவஹ மமன்றதுக்கு இன்னும் அர்த்தம் சாதிக்கிறார் ஏன்னா மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னவர் நீர் அப்படிப்பட்ட உண்மையே நான் உபேட்ச பண்ணியிருக்கேன் இத்தனை ஜென்மங்களாக ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல அடையின் உபேட்ச பண்ணியிருக்கேன் இப்போ அதனால என்ன பண்றேன்னா நல்லவன் ஆயுள்ள மஜ்ஜனஹேதூன் ஆர்ஜயதஹாம் இன்னும் முழுகுவதற்கான உபாயங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அடியேன் உபாய அதாவது இதானீம் அப்பி மஜ்ஜனஹேதுவான மஜ்ஜனஹேதுன்னா உள்ள போறது சம்சாரத்துல நிமஜ்ஜனம் நிமஜ்ஜதான்னு சாதிச்சிருப்பார் மஜ்ஜனம்னாலும் நிமஜ்ஜனம்னாலும் பெருமாள் நாம நிமஜ்ஜனால் பெருமாள் தான் நம்மள மஜ்ஜனம்னு சொல்லணும் அது வேற விஷயம் என்னுடைய ஜனம் பாது என்னுடைய வஸ்து பாதுன்னு சொல்லணும் அந்த மஜ்ஜனம் வேற மம ஜனஹா மஜ்ஜனஹான் ஆயிடும் அது இல்ல இது மஜ்ஜனம்னா மூழ்குதல் மஜ்ஜனஹேத்துன் ஆர்ஜயத்தா இன்னும் பாபங்களை பண்ணிட்டு சேரு உள்ளேயே ஒருத்தன் தவிச்சான்னா அவன் அதை உதச்சான்னா என்ன ஆகும்னா மறுபடியும் சேருள்ளதான் போவான் அந்த மாதிரி நிலைமையில அடியேன் இருக்கேன் சேர்ல மாட்டின்ட்டா எப்படி வெளில வருது இன்னொருத்தர் இல்லாத வெளில வர முடியாது அது வந்து அந்த சமயத்துல இன்னொருத்தர் கை கொடுத்தா ஆச்சு இல்லைன்னா அவன் காலையும் கையும் ஆட்ட ஆட்ட இன்னும் உள்ளதானே போவான் அந்த மாதிரி அடியேன் நிமஜ்ஜதஹாமே என்று அர்த்தம் அத்திரமே லப்தஹா இத்தி சம்பந்த சாமானிய அத்திரமே லப்தஹா எனக்கு இப்ப நீர் கிடைச்சிருக்கீர் என்று மே எப்படி கிடைச்சிருக்கீர் கூலமிவாசி லப்தஹா ஒரு கரை கிடைத்தா மாதிரியாக சம்சாரத்தில் மூழ்குபவனுக்கு ஒரு கரை தட்டினார் போலே என்று தாத்பரியம் ஒரு கரை தட்ட அதை பிடிச்சுட்டு மேல ஏறிடலாம் இல்லையா மே கூலமிவ இத்திவா அன்பயா மே கூலமிவ லப்தஹா எனக்கு ஒரு ஒரு கரை கிடைச்சா மாதிரியாக நீர் கிடைச்சிருக்கு கரைன்னா பேங்க்னு சொல்றோம் இந்த கரை கிடைச்சா மாதிரி ஒரு ரெண்டு கரை இருக்கும் இல்லையா ஆறுக்கு அதுல நான் முழுகின்றே இருக்கச்ச ஒரு கரை கிடைச்சது சுவாமி நடிகனுக்கு ஒரு ஒரு அவலம்பனம் கிடைச்சதுன்ற மாதிரி தாத்பரியம் மே லப்தஹா எப்படி கிடைச்சிருக்கீர் நீர் எனக்கு இந்த மாதிரி எங்க பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினால கிடைச்சிருக்கு கூலமிவேத்தி வா அன்பயா அர்ணவாந்தர் மஜ்ஜதா கூலமிவேத்தி ஆச்சரியப்பட சமுதிரத்து உள்ள முழுகுவனுக்கு ஒரு கரை கிடைக்குமா அது ஆச்சரியம் தானே கிடைக்காதே கூட போயிடலாமே ஆனா கிடைச்சிருக்கே இப்போ அனந்தத்வா தத்ராப்பியசௌ சந்நிஹிதா இது சரண்ய சௌலபிய வியஞ்சனம் ஏன்னா அனந்த சப்தத்தை மறுபடியும் பெருமாளுக்கு விசேஷமா மனசுல வச்சுட்டோம்னா அவர் அனந்தரானத்தினால எல்லா இடத்துலையும் கிடைக்கிறார் அனந்தரானத்தினால சம்சாரத்துல மூழ்குபவர்களுக்கும் அவர் கிடைச்சுதானே ஆகணும் கிடைச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்கிறவராச்சே அனந்தத்வா தத்ர அபி அசௌ சந்நிஹிதா அங்கேயும் நம்ம முழுகச்ச கூட பக்கத்துல இருக்கார் பெருமாள் சந்நிஹிதா இது சரண்ய சௌலபியம் சௌலபிய வியஞ்சனம் எங்கும் நிறைந்தவரானபடியினால் அடியன் சம்சார சமுத்திரத்துல மூழ்கி இருக்கும் போது கூட நீர் என்ன ஒத்தாச பண்றதுக்காக பக்கத்திலேயே நிற்கிறீர் லப்தஹாசி உபாயதையா லப்தவ்ய சேஷம் நாஸ்தி நச்ச லப்தசிய பிரச்சுதி பாவஹா லப்தோசின்ற சப்தத்தினால திராயமே கூலமிவ அசி லப்தஹா லப்தஹாசி நீர் தானே எனக்கு கிடைத்திருக்கிறீர் மே லப்தஹா அசி எப்படி கிடைச்சிருக்கா கூலமிவ அப்படின்னு சாதிச்சார் ஒரு கரை கிடைச்சா மாறின் கூலமிவ லப்தஹாசி கூலம்னா கரை போன்று கரை தட்டினா எப்படி இருக்கும் கரை கிடைச்சா எப்படி இருக்கும் ஆஹா இதுல எங்கேயோ நம்ம முழுகின்றிருக்கச்சு கரை கிடைச்சதே ஆச்சரியமான விஷயம் அது மட்டும் லப்தோசி உபாயத்தையா லப்தவிய சேஷம் இதுக்கப்புறம் வேற உபாயம் தேடணும்ன்ற அவசியம் இல்லை இது ஒன்னே காப்பாத்துறதுக்கான வழி நச்ச லப்தவியசிய பிரச்சுதி லப்தசிய பிரச்சுதி இப்ப இன்னுமே கிடைச்சதை விடவும் முடியாது விடவே பிரச்சுதியே ஆகாது
நகேவலம் மமைவ லாபா, எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்காதையும், உமக்கும் நான் கிடைச்சிருக்கேன். கிந்து துவயாபி லப்தம், என்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா இவ்வளோ பாபிஷ்டனாக, சர்வசமத்துவ சம்ரக்ஷனாய சதாச்சாரிய வீக்ஷணாதி வியாஜ விசேஷா அபேக்ஷினா தத் சம்பத்தி சந்துஷ்டேனேதி தாத்பரியம். பாருங்கோ, கூலமிவாசி லப்தஹா அப்படின்ற இடத்துல வியாக்கியானம் பண்றார், எனக்கு மட்டும் லாபம் இல்லை, எனக்கு மட்டும்தான் நீர் கிடைச்சிருக்கீன்னு இல்லை, துவயாபி லப்தம், உனக்கு நான் கிடைச்சிருக்கேன், உமக்கும் நான் கிடைச்சிருக்கேன். சர்வசமத்துவ சம்ரக்ஷனாய, எல்லாரும் சமம் இல்லையா உமக்கு, அதனால அந்த சர்வசமத்துவத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக. சதாச்சாரிய வீக்ஷணாதி வியாஜ விசேஷா அபேக்ஷினா, வெறும வியாஜம்தான், சதாச்சாரிய கட்டாட்சம் வேணும்ன்றது ஒரு வியாஜம், அதை அபேட்சிக்கிறார். சதாச்சாரிய கட்டாட்சமும் இருக்கு அடியனுக்கு. தத் சம்பத்தி சந்துஷ்டேன, அப்படிப்பட்ட சதாச்சாரிய சம்பத்தி, சதாச்சாரியன் கிடைச்சிருக்காருன்றதுனால சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்துஷ்டேன துவயா, உமுக்கும் என்ன சந்தோஷம்னா பத்தியா, இந்த சேத்தனனுக்கு, ஆள வந்தார்ன்ற சேத்தனனுக்கு, அல்லது அடியன் விஜயராகவன்ற சேத்தனனுக்கு, இல்லை கேட்கிறவா எல்லாராகிற சேத்தனனுக்கும், துவயா அபிலப்தம், ஒன்னாலையும் நாங்கள் கிடைக்க பெற்றுள்ளோம். அதனால என்ன, எதனாலடா நம்ம இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கோம்னா, சதாச்சாரிய கட்டாட்சத்தை அவர் அபேட்சிக்கிறார் பெருமாள். ஒரு சதாச்சாரியனால இவன் கட்டாட்சிக்கப்பட்டவனா சியாதசௌ, இவன் நல்ல சம்பிரதாயத்துக்காக உழைப்பவனாக இருக்கட்டும் என்று ஏதாவது ஒரு ஆச்சாரியரால் இவன் பார்க்கப்பட்டவனா, நோக்கப்பட்டவனா என்று, அந்த கட்டாட்சம் பெற்றவனா என்று பெருமாள் அபேட்சிக்கிறாராம். அதனால சதாச்சாரிய வீக்ஷணாதி வியாஜ விசேஷ அபேட்சினா, அது மட்டும் இல்ல, தத் சம்பத்தி சந்துஷ்ட, ஆஹா ஆள வந்தாருக்கு சதாச்சாரியர் கிடைச்சிருக்கார் என்று சந்தோஷப்பட்டு, இது தாத்பரியம். அத்த பகவன் இத்தி சம்புத்தியா தஸ்யைக்கஸ்யைவ சர்வஹித வேதி வேதித்வம் தன் நிஷ்பாதன சக்தியாதிகம் சேஜ்ஜதே. பகவன்ற சப்தம், துவயாபி லப்தம், பகவன்ற சப்தத்தினால சம்போதனத்தில் பகவன் அனந்தன்ற மாதிரி பகவன் ஒரு சப்தம் இருக்கு. இது சம்புத்தி, சம்புத்தினா சம்போதனம் அர்த்தம். இது சம்புத்தியா தசிய ஏகசியைவ சர்வஹித வேதித்வம், அவன் ஒத்தந்தான் சர்வஹித வேதி, ஏன்னா ஜான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்ச சேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயர் குணாதிபிகி என்பதாக விஷ்ணு புராண வச்சனம் இருப்பதனால், ஷண்ணாம் பகை தீரனா என்றும் பிரமாண வச்சனங்கள் இருப்பதனால், ஷாட்குண்ய பரிபூர்த்தியானது பகவத் சப்தத்தினால தெரியறதுனாலே, அதனால ஞானம் இருக்கிறது. ஞானம்ன்றது சர்வஹித வேதி, எல்லாருக்கும் ஹிதத்தை, ஹிதம் என்ன என்பதை தெரிந்து கொண்டவனான் அப்படின்னால், அதை அது மட்டுமில்ல, அந்த ஹிதத்தை உண்டு பண்ணுவதற்கு சக்தியும் அவனிடத்தில் இருக்கிறபடியினால் என்று அர்த்தங்கள் பகவத் சப்தத்தினால் வெளிவருகிறது. யாரோ ஒருத்தர் ஆசிரியக்கல, அவன் சர்வலோக சரண்யன் என்று ஆசிரியக்கிறோம். சர்வலோக சரண்யன் என்றால் அதுல அதுக்கான சக்தியை உடையவன், எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நிராசனம் பண்ணி அவனை ஒரு சேத்தனனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சாமர்த்தியம் உடையவன் இருந்த பெருமாள். அவர் அபேட்சிக்கிறது சதாச்சாரிய கட்டாட்சம். அத்த பகவன் நித்தி சம்புத்தியா தஸ்யைக்கஸ்யைவ சர்வஹித வேதித்வம், எல்லாருக்கும் இதம் என்னன்னு தெரிந்து கொண்டவன் என்பதும் பகவத் சப்தத்தினால் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஞானத்துக்கு அப்புறம் சக்தி இருக்கிறதே, அந்த சக்தி இருக்கிறதுனால இவர் முடி நினைத்தால் ஆகாததே கிடையாது என்கிற விஷயமும், தன் நிஷ்பாதன சக்தியாதிக்கம் வெஜ்யதே, சர்வஹித வேதித்வம் மட்டும் இல்லை, சர்வ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார்னா என்ன பிரயோஜனம், தெரிஞ்சு வச்சுண்டு அந்த சர்வஹிதத்தை உண்டு பண்ணுவதற்கான சக்தியாதிகளும் உடையவனாக இருக்கிறான் என்று பகவத் சப்தத்தினால் தெரிகிறது. ஞான சக்தி பல எல்லாம் அவருடைய ஞான பலாதி பூர்ணசிய தவ புனரயம் மகோதய லாபா, அது தவ புனர், இவ்வளோ சக்தி எல்லாம் இருக்கே உமக்கு, அப்படிப்பட்ட உமக்கு என்னுடைய பாபம் பெரிதா, என்னுடைய எவ்வளோ பெரிய பாபங்களாக இருந்தாலும் தொலைக்கிற சாமர்த்தியம் உடையவராச்சே, அதனால மகோதய லாபா, ஒரு உமக்கு நான் கிடைச்சிருக்கிறது தான் இன்னும் விசேஷம். மயாபி லப்தம், துவயாபி லப்தம் பகவன், அடியனுக்கு நீர் கிடைச்சது பெரிய விஷயம், ஆனா அதை விட பெரிய விஷயம் உமக்கு நான் கிடைச்சது, ஏன்னா என்னை விட்டுட்டா வேற யார் இவ்வளோ பெரிய ரக்ஷணத்தை எதிர்பார்க்கிறவா அப்படின்னு சாதிக்கிறதுக்காக. ந கேவலம் அமைவ லாபா கிந்து துவயாபி லப்தம், ஏன்னா துவயாபி லப்தம்ன்றதுனால, ஆனா நல்ல வில்வித்தையில கெட்டிக்காரன்னா அவனுக்கு அம்பு எய்யறதுக்கு ஒரு இலக்கு கிடைச்சி எல்லார் எதிரையும் அதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சானா தானே அவனுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி பெருமாளுக்கு எவ்வளோ குணங்கள் இருக்கிறதா ஸ்ருதிகள் சொல்றது.
ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. ஆனா நீர் பண்ணி காமிக்க வேண்டாமோ, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைப்பானா அதுக்கு அப்படின்னு நாத யாமனாச்சாரியர் சொல்றதன் மூலமாக என்னை விட பாப்பி பெரிய பாப்பி யாருன்னா கிடைப்பாளாமுக்கு தொயாபி லப்தம் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் நாம சொல்லச்ச நம்ம அனுசந்தானம் பண்றதுக்காக சொல்றேன். அத்த பகவன் நித்தி சம்புத்தியான்னு ஆரம்பிச்சு உமக்கு ஞான சக்திகள்லாம் இருக்கிறது. தவ புனரயம் மகோதய லாபா, உமக்கு தான் நான் கிடைச்சது பெரிய லாபம். தத்தச்சத்வமேவேத்சித்வயாபி துரபன்னவம் இதி ச. அதே மாதிரியா நீரே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கீர். தத்தச்சத்வமேவ வேத்சி துவயாபி துரபன்னவம் இதி, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது என்று நீரே தெரிஞ்சுட்டு இருக்கீர். துரபன்னவம், இது அவன் மறுபடியும் சம்சார அர்ணவ மக்னனான ஒருத்தனுக்கு எப்படி காப்பாத்துறது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா இதானின்ற சப்தம் இருக்கு. காப்பாத்துறது கஷ்டம்தான் சுவாமின். இப்படி சாதாரணமா ஒருத்தன் இருந்தான்னா, ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாம இருந்தான்னா எப்படி காப்பாத்துறது. இதானியும் நாதமுனி பிரபத்தி சத்குரு சமீக்ஷண தசாயாம் இத்தியர்த்தா. அதனால இப்ப எனக்கு வந்து அதுவும் எதனால கிடைச்சதுன்னா உம்முடைய சங்கல்பத்தினால கிடைச்சது. உம்முடைய சங்கல்பத்தினால அடி எனக்கு நாதமுனி பிரபத்திகள் சத்குருக்களாகவும் அவர்களுடைய ஈக்ஷணத்துக்கு அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகவும் ஆன இந்த தசையில இதானியும் அயம்ச்ச அபரியனுயோஜிய அனாதி சாமக்ரி பிரவாக அனுகுண்யன துவைவ சங்கல்பித காலகா இத்தியாகூத்தம். இந்த இந்த சமயமானது நீரே சங்கல்பிச்சதுதான். இவன் நாதமுனிகளுடைய வம்சத்துல பிறந்து நாதமுனிகளால் கட்டாட்சிக்கப்பட்டு அவன் அவ அவ அந்த ஆச்சாரியால் மூலமாக கட்டாட்சிக்கப்பட்ட பிறகே இவன் நம்மிடம் வந்து சேருவான் என்பது விஷயமானது உமக்கு தெரிஞ்சிருக்கு. துமேவ வேசி அயம் ச அபரியனுயோஜிய, அபரியனுயோஜன அன்கொஸ்டினபிள், கேள்வி கேட்க முடியாத உம்முடைய அனாதி சாமகிரி பிரவாக அனுகுண்யன, அநாதி அநாதி சாமகிரிகள் எல்லா சாமகிரிகளும் இருந்தும் கூட அந்த பிரவாக அனுகுண்யன துவைவ சங்கல்பித்தா, அதுக்கேத்தா மாதிரியாக இப்பதான் சங்கல்பிச்சிருக்கேன். அது இதானியும் அர்த்தம். இப்பதான் சங்கல்பிச்சிருக்கேன் எனக்கு நாதமுனிகள் என்னுடைய வம்சத்துல ஒரு குழந்தையாக பிறந்து அந்த நாதமுனிகளினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும். விவக்சிதம், இதெல்லாம் விவக்சிதம். இதுல அதிக அது மட்டும் இல்ல, ஏகவச்சனாந்த அனுத்தமாதி சப்தைஹி அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா அப்படின்னு சாதிக்கிறார். ஏகவசனாந்தமா சாதிக்கிறார். அதனால பெருமாளுக்கு தான் ஏக அனந்த அனுத்தம அனுத்தமம் பாத்திரமிதம்ன்றதுனால தன்னை சொல்றார். அனுத்தமமான பாத்திரம்னா என்ன அர்த்தம்னா, இதை காட்டிலும் வசந்த பாத்திரம் கிடைக்காது உனக்கு. நிஸ்ஸமாபியதிகத்வம், இதுக்கே இதுக்கு சமானமானதும் ஒண்ணு இல்லை, இதுக்கு அதிகமானது இதுக்கு இதை விட பாபம் பண்ண ஒத்தனும் கிடையாது அப்படின்ற அர்த்தமானது சூச்சிதம். சமசத்பாவேபி அதிக நிஷேத மாத்திரம் பா விவக்ஷிதம், எனக்கு சமமா சமசத்பாவேபி அதிக நிஷேத மாத்திரம் பா விவக்ஷிதம். என்னன்னா இதுல வந்து நிஸ்ஸமாபியதிகன்ற சமமா என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கலாம், ஆனா என்ன காட்டிலும் அதிகமா யாரும் கிடையாது அப்படின்ற நிஷேதத்துல தாத்பரியம். அதுக்குதான் அதுதான் பாத்திரம், உயர்ந்த பாத்திரம் அடியன்தான். ஏன்னா ரட்சிக்கவாள்ல ரக்ஷணம் பண்ண வேண்டியவன் இடத்துல அத்தியதிகமான தோஷம் இருந்து அவனை ரட்சிச்சா தானே அது சாமர்த்தியம் இல்லையா. அந்த ஏழு மரங்கள், ஏழு மரங்களும் எவ்வளவு கடினமான மரங்கள், சாலான் சப்த ரகுத்தமாக அப்படித்தானே காமிச்சார். அந்த மாதிரி பெருமாளுடைய அந்த இலக்கு இந்த 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 குழந்தை சரணாகதி பண்ணி எங்கிட்ட வந்து சேர வேண்டியதுன்னு நீ நினைச்சுட்டீர்னா அப்புறம் அதை யாரால தடுக்க முடியும். அது எப்பேற்பட்ட பாப்பி மகா பாப்பியா இருந்தாலும் காப்பாத்துவேன். அதனால என்னை விட பெரிய பாப்பி இருக்க முடியாது. அதனால அதிக நிஷேதம், எனக்கு எனக்கு சமமா யாருன்னா இருந்தாலும் கூட எனக்கு அதிகமா யாரும் இருக்க முடியாது, என்னை விட மோசமான ஒருத்தர் கிடையாதுன்னு தாத்பரியமா. பாத்திரம் விஷய எல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்றதுக்கு சரியா இருக்கு. வாங் மனசா பரிச்சேத்திய அனந்த அபராதினம் ஆத்மானம் இதமிதி சாபிநயம் நிர்திஷ, சாபிநயம் நிர்திஷதி, அபிநயம் பண்ணிண்டே பண்றார். என்ன அடி தன்னை காமிச்சுக்கிறார். அது எப்படின்னா அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக இதம் சப்தத்தினால சொன்னதுனால தன்னையே தான் நிர்தேசம் பண்ணி கொள்ளுகிறார். இதுதான் பாத்திரம் உமக்கு அப்படின்னு. அது ஏன வாங் மனசா பரிச்சேத்திய அனந்த அபராதினம், வாக்காலையோ மனசாலேயோ இவ்வளவு என்று அளக்க முடியாத பாபங்களை உடைய இந்த ஆத்மா ஆத்மானம் அது தான் தான். அத சாபிநயம் நிர்திசதி, அபிநயத்தோட நான் தன்னை காமிச்சுட்டு தன்னையே தான் குறித்து கொண்டு சாதிக்கிறார்
விரல்களால் தன்னைத்தானே குறித்து கொண்டு சாபினயம் அர்த்தத்துக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்ன எப்படி எப்படி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எழுதியிருக்கார் யாமுனாச்சாரியர்னா தன்னைத்தானே நிர்தேசம் பண்ணி கொண்டு அனுத்தமம் பாத்திரம் இதம் என்று தன்னைத்தான் நிர்தேசம் செய்து கொள்ளுகிறார். ஏதத் பரித்யாகே கஸ்மின் விஷயே தவதயாதி குணஜாத்தம் சரிதார்த்தம் சியாத். இப்படிப்பட்ட உத்தமமான பாத்திரத்தை விட்டுவிட்டால் யார் விஷயத்தில் உம்முடைய தயாதி குணஜாத்தங்கள் தயை முதலான குண சமூகங்கள் உபயோகமுள்ளதாக ஆகும். அதனால முதல் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கும், இதை விட மோசமாக ஒருத்தன் கிடைக்க மாட்டான், அதனால இந்த காரியத்தை முதல்ல முடிச்சிடும் அப்படின்னு. ஏன்னா உம்முடைய சக்திக்கும் உம்முடைய வீரியத்துக்கும் தேஜஸுக்கும் பலத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் அடியன்தான் சரியான பாபிஷ்டன், என்னை விட அதிகமா யாருமே கிடையாது, என்ன சமமா வேணா யாருனா இருக்கலாம்னு தாத்பரியம் முன்னியே சொன்னார். ஏதத் பரித்யாகே கஸ்மின் விஷயே தவ தயாதி குணஜாத்தம் சரித்தார்த்தம் அதர்வைஸ் ஹவு உம்முடைய சொல்லணும்னு நினைச்சேன், இங்கிலீஷ்லேயே சொல்லணும்னு நினைச்சேன், இங்கிலீஷே வர வேண்டான்ட்டு முடிச்சுன்ட்டேன் அதோட. ஏதத் பரித்யாகே கஸ்மின் விஷயே தவ தயாதி குணஜாத்தம் சரித்தார்த்தம் சாத். நான் அடியன் கணக்கு இல்லைன்னாக்க ஏதத் பரித்யாகினா தன்னை காமிச்சு இதம் இதம்னுட்டு தன்னை சரீரத்தை தானே சொல்லிட்டார். அதே மாதிரி இந்த ஏதத் பரித்யாகி இந்த இந்த யாமுனாச்சாரியனான அடியனை விட்டுவிட்டால் கஸ்மின் விஷய இன்னும் யார் விஷயத்தில் உம்முடைய தயாதி குணங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகும், சரித்தார்த்தம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பலோன்முகமாக ஆகும். நஹ்யதோதிக கிருபா விஷயோஸ்தி, என்னை காட்டிலும் அதிகமாக கிருபைக்கு பாத்திரமாக வேண்டியவர் யாரும் கிடையாது. அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா, உன்னுடைய தயைக்கு இதுதான் உத்தமமான பாத்திரம், இதை காட்டிலும் உத்தமமான பாத்திரம் கிடையாது. அபி கஷ்டின் முமுக்ஷுஸ்யாதிதி தொத் கிருபா ஜெகத் ஜனயதி, இந்த ஜெகத்தை உண்டாக்குவதற்கான காரணமே உன்னுடைய கிருபை. அந்த கிருபை என்ன செய்கிறது என்றால் யாரோ ஒருத்தன் எனக்கு ஒரு முமுக்ஷு கிடைக்க மாட்டானா, அபி கஷ்டின் முமுக்ஷுஸ்யாதிதி தொத் கிருபா ஜெகத் ஜனயதி, உன்னுடைய கிருப்பையானது இந்த ஜெகத்தை உண்டாக்குவதற்கு காரணமே எவனாவது ஒருவனாவது மோட்சத்தில் ஆசிரிக்கிறானான் பார்க்கலாம் என்பதுதானே. அத்தகா துவத் பிரபத்தே ரண்யன் நமே கர்த்தவியமஸ்தி, உன்னுடைய சரணாகதியை தவிர வேற எதுவும் எனக்கு பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆக்ரந்தனமப்பி ஏத்தத்து அரதி மாத்திர கிருத்தம், இந்த கதர்றனே இந்த கதறதெல்லாம் கூட இந்த சம்சாரத்தில் ரதி சம்சாரத்தில் அரதி மாத்திர கிருத்தம், ஏன்னா வஸ்துதா இங்கே இருக்க முடியாததுனால பண்ணுற காரியமே தவிர தொத் பிரபத்தேகே அந்யன்னமே கர்த்தவியம் அஸ்தி, வேற எதுவும் உன்னுடைய சரணாகதி தவிர வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தவத்து ஸ்வீகிருத்த பரஸ்ய மோக்ஷிஷ்யாமீதி ஸ்வெனைவோக்தம் கர்த்தவியம் அவசிஷ்யதே இதுவா. அதனால கதறலுக்கு என்னடா தாத்பரியம்னா, நீர்தானே மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னீரே, அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னீரே, அதை நீர் அந்த பண்ண வேண்டிய காரியம் இருக்கே என்ற தாத்பரியத்தில் தான் சொல்லுகிறேனே தவிர இந்த ஆக்ரந்தனம் இந்த அழுகையானது ஓலமிடுதல் ஓலமிடுதல் எதற்கு என்றால் ஆக்ரந்தனம்னா ஓலமிடுதல் எதற்கு என்றால் உமக்கு கர்த்தவிய சேஷம் பாக்கி இருக்குன்றத நிவேதனம் பண்றதுக்கு தானே தவிர என்ன நிப்பாட்டுக்கிறேன்டா எதுக்கு இதுக்கு கதற அப்படின்னு கேட்ட ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அடியேன் அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக இந்த வியாக்கியானமானது முடிகிறது சுவாமி தேசிகனுடையது. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தஸ்சிராயமே குலமிவாசி லப்தஹா த்வயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.